சாவித்ரி, வா சாவித்ரி. சாவித்ரி, என்ன காலையில எப்படி வந்து நிக்கிற? ஏதாவது வேண்டுதலா? என்ன சாவித்ரி, என்னன்னு சொல்லு. என்னடி பண்ற, சொல்லி தொலையண்டி. நான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தியா? எனக்காக தேங்காய் உடைச்சு அளவு குத்திக்க போற. சரி, நல்லது பாலு. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ கிளம்பலாம். சார், இனிமே உனக்கு வேலை சினிமாவில்தான். நான் சொன்னல, நம்ம டைரக்டர் ஒரு புது படம் ஸ்டார்ட் பண்றாரு, நாளைக்கே உன்ன வேலைக்கு வர சொல்லிருக்காரு. தேங்க் யூ சார். ஆத்தா, அங்கால பரமேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாலே என் வேண்டுதலை நிறைவேத்திட்டேம்மா. ஏய், நீ சும்மா இருக்கியா? வேண்டுதலை அப்புறம் வெச்சுக்கோ. நான் வேண்டிக்கிட்டதால தான் இவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்தா இத செலவுக்கு வெச்சுக்க. வேலை வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, செலவுக்கு பணமும் கொடுக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக நீ வேண்டிக்கிறேன். சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். தலையில உடைக்கிறதுக்கு ஏப்பா, ஒரு கிலோ கத்திரிக்காய் கொடுப்பா. சாப்பிடுங்கறீல்ல, ஒரு மணி நேரம் கழிச்சு வாட்டி சாப்பிடு. ஏமா, சாப்பிடும் போது எங்க பாரம்பரிய வியாபாரம் பண்ணதுல அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறியா? எனக்கு கூட ரெண்டு கிலோ தக்காளி குடியா. ஏ குழந்தை, சொன்னா கேளுமா, ஆயுதத்தை எடுத்து போட்டு தருவேன். எனக்கு மூளை இல்ல. இதுக்கு கொசுறு இந்த கருவேப்பில, அடுத்து கேரட்டு, அதுக்கு கொசுறு இந்த பச்சை பள்ளக்காய். ஸ்பெஷலா எதுவும் இல்லையா? இருக்குதே முருங்கக்காய். இந்த முருங்கக்காய் உலகம் எல்லாம் பேசப்படுகிறது. இதுக்கு மேல ஒண்ணும் ஸ்பெஷலா இல்லையா? இருடா, வேற ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதாவது அன்பு, ஆசை, சொந்தம், பந்தம் எல்லாத்துக்கும் தாங்க. இத பார்த்தா குளிர்ச்சியா இருக்கும், சாப்பிட ரொம்ப ருசியா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இத சாப்பிட்டா காதல் தானா வரும். இத யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லவே இல்ல. நீங்க யார காதலிக்கிறீங்களோ அவங்களுக்கு சமைச்சு போடுங்க, கல்யாணம் சீக்கிரம் நடக்குங்க. இதுக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் இருக்குங்க, இந்தாங்க இது உங்களுக்கு தான். எதுக்கு இந்த கூட்டம்? ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? ஹலோ, நான் தான் அந்த சிறுபசலிக்கீரை. ஒரு ஒரு லோடெல்லாம் பார்த்தாது, ஒரு மூணு நாலு லோடு உடனே அனுப்பிவிங்க, சீக்கிரம். வயிறு புள்ளி மூட்டை மாதிரி இருக்கு, ஏன் அலையிற? அவ்வளவுதான். ஏய், சொல்லிட்டு போறல, ஏன் அலையிற?
ஏ பாலு, இது ரெண்டத்தையும் தொடாம பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஏய், ஏற்கனவே கழுத்துல கத்திய வச்சவ பாத்துக்கடி. ஏய், எங்க உங்க மாச காணும்? அவர் வெளியூர் போயிருக்காரு, இன்னைக்கு வரமாட்டார். வெளியூரா? அப்ப இதெல்லாம் வேஸ்டா? எதுக்கு வேஸ்ட் ஆகுது? இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நாங்கெல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் தின்னு தொலைங்க. அப்புறம் கையோட முடிச்சிருங்க. நான் இந்த மேட்ர நாங்க வரத்துக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டீங்க. இன்னைக்கு சமையல் வாசனை மூக்க தொலைக்குத. அப்படி என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலோ ஸ்பெஷல்? அடேங்கப்பா, அங்க வரது பாருங்க உங்க ஸ்பெஷல். இது கேரட். உன்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்க என்ன மாதிரி செகப்பா ஆகிறதுக்கு? காக்கா கூட கலர் ஆகும், அண்டங்காக்கா ஆகுமா? இது பூசணிக்காய், மூளைக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு பாலு, நல்ல கதை எழுதலாம். இது முள்ளங்கி, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இது சிறுபசில கீரை. சிறுபசில கீரையா? ஆமா, இது எதுக்கு நல்லதுன்னு சொல்லவே இல்ல. இதுவா? இது அன்பு, ஆசை, சொந்தம், பந்தம், நேசம், பாசம், காதல், இது எல்லாத்துக்கும். இத பார்த்தா குளிர்ச்சியா இருக்கும், சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இத சாப்பிட்டா காதல் தானா வரும். அம்மா, இத யாரு கொடுக்க போற? நான் உயிருக்கு உயிரா ஒருத்தர் காதலிக்கிறேன், அவருக்கு கொடுக்கதா. எங்கேயோ இருந்த என்ன வீரப்பண்ணன் தான் ஒரு மனுஷனாக்குனார். எனக்கு தொழில் கத்து கொடுத்தாரு. தராசு பிடிச்சா மட்டும் போதாது, அதை காப்பாத்திக்க கத்தியும் பிடிக்கணும்னு பிடிக்க வச்சாரு. என் கூட தோளுக்கு தோளா நீங்களும் வந்தீங்க. எங்கிருந்து வந்த பாலு என் உசிரை காப்பாத்தினான். இதுதான் வாழ்க்கையோ நினைச்ச நேரத்துல எனக்கு இன்னொரு சொந்தம் வருது, அது சாவித்ரி. இந்த சொந்தத்தை நானா முடிவு பண்றதை விட என்னோட உயிரா, சொந்தமா, பந்தமா இருக்கிற நீங்கெல்லாம் தான் முடிவு பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். மாமா, அவர் மேலோட்டமா பார்க்க தான் ரவுடியா தெரிவார், ஆனா உண்மையிலே ரொம்ப நல்லவர். அந்த மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்கிறதுக்கு நம்ம சாவித்திரி தான் புண்ணியம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி புண்ணியமே நமக்கு வேணாண்டா.
கடவுளே, என் பொண்ணுக்கு நல்ல விதமா கல்யாணம் நடக்கணும். கடவுளே, எனக்கு நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும். பகவானே, என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். இருங்க மாமா, அதை கொடுங்க. பகவானே, சாவித்திரிக்கு சிக்கல் இல்லாம கல்யாணம் நடக்கணும்ப்பா. மாமா, ஏன் மாமா பிடிவாதமா இருக்கீங்க? சத்யா ரொம்ப நல்ல ஒரு மாமா. நம்ம சாவித்திரிக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, சத்யாவும் அவங்க குரூப்பும் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. இப்ப அவங்க எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? அங்க பாருங்க. சாமி, நான் இதுவரைக்கும் கோயிலுக்கு வந்திருக்கேனா? இல்ல. ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்ல. இப்ப கேக்குறேன், எனக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் பண்ணுவே. அப்பனே, பகவானே, என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள சத்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிடு. என்ன சாப்பிடுவோம்? நீங்க இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இனிமே வாழ போறதுதான் வாழ்க்கை. நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். ஏண்டா வயிறார சாப்பிட்டுட்டு காத்தாட இந்த காலால இப்படி நடந்து வர சுகமே தனிடா. நாம தினம் தினம் வர இடம் தான்டா. ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதோ புதுசா வர மாதிரி இருக்குதுடா. அது இருக்கட்டும்டா. இந்நேரம் நம்ம சத்யா தம்பி என்ன பண்ணி நிற்பாரு? குஷியா இருப்பாராடே. சுத்தி வந்த நாய் இனி காலை மிதிச்சாலே இழுத்து போட்டு தலைய மிதிக்கிறவங்கடா நாங்க. Thank you.
எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குங்க. அதுக்கு ஏன் கண்ண மூடுற பாரு, முத ராத்திரியில பொம்பளைங்க வெக்கப்படுறது சகஜம்தான். ஓகே, உன் வெக்கம் போற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அதுக்காக நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்படியே என்ன சேர்த்து கட்டி பிடிக்கணும். அப்புறம் நடக்க போறது நினைப்பு சாவித்ரி, நடந்தது நடந்து போச்சு, இப்படி பட்னி கடந்தா எப்படிமா? இந்த காஃபி ஆஃப் த சாப்பிடு, வாங்கிக்கோ. சாப்பிடுமா? சாப்பிடு. அம்மாடி, நாங்களும் பத்து நாளாக கேட்டுட்டு இருக்கோம், அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? எங்ககிட்ட சொல்லலாம்ல? சொல்லுமா. தம்பி போய் அந்த மாலையை போடு. நீங்கள் உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா நடந்துச்சு இப்போ சொல்லு. சொல்லுமா. தொழில போட்டி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை, கொலை பண்ணிட்டாங்க. யார் கொலை பண்ணது சொல்லுமா? யாரோ வடநாட்டுக்காரங்க. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கலாம்ல? கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க, தேடுவாங்க, தேடிட்டே இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான தொழில் சார். இதுல வெட்டு குத்தெல்லாம் சகஜம். பாருங்க, போன வருஷம் என் தம்பியை போட்டானுங்க. என்ன பண்ண? போலீஸ்ல கேஸா கொடுத்தேன், அப்படியே விட்டுட்டேன்ல. நாம அவன் மேல கேச கொடுத்து அவனை 7 வருஷம் உள்ள தள்ளி வெளியே வந்தது என்ன பண்ணுவான்? வெட்டுவான். யார? உங்க எல்லாத்தையும். இப்போ என்ன எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். என்ன போட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. வாழ வேண்டிய வயசுமா, யோசனை பண்ணுங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? நாளைக்கு இருக்கிறவங்களே ஏதாவது பண்ணிட்டாங்க? பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த கொலை குத்து வெட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு தொடர் கதை ஆக்கிடாது. இதையும் மீறி நீங்க போலீஸ் கேஸ்னு போனீங்க, அதே வடநாட்டுக்காரனுங்க வருவானுங்க, உங்க எல்லாத்தையும் வெட்டுவானுங்க. வாங்கடா. என்னங்க இது?
ஹலோ இன்ஸ்பெக்டர், தெரியாதா எலுமல? இந்த ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டரும் நான் தான். இங்க இனிமேல் எல்லாம் உஷாரா இருக்கணும். ஓகே சரிங்க சார். என்ன அதெல்லாம் பேஷன் சார், உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஊசியை போட்டு அனுப்புங்க. சரிங்க சார். எங்க அந்த சீஃபோ? உள்ள இருக்க சார். உள்ள இருக்கிறாரா? யோ வாயா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. இந்த அடிதுடி சம்பந்தமா வந்தேன் விசாரிக்க. யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணேன்? நான் பொழிச்சுக்குவாரா அவுட் ஆயிடுவாரா? பொழைச்சிருவாரு, உட்காருங்க. சிஸ்டர் எஸ் சார், அவங்களை இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். நாமா இந்த அடிதுடி விஷயத்தில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரா? டாக்டர் இவர் கொடுக்க மாட்டாரு. டாக்டர் இந்த கேஸில் மூடி வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் ரெடி ஆயிடுவான். ஒரு நாலு பேர் வெட்டுவான். ஏய் இந்த கேஸில் நமக்கு வேலையே இல்லைடா. இந்த ரெண்டு பேர் கையிலையும் கையெழுத்து வாங்கிக்க. இவர் கூட கையெழுத்து வாங்கிக்க. டாக்டர் நான் வரேன். சத்யாவை பொறுத்தவரை நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். அவர் இப்போ ஓரளவுக்கு குணமாயிட்டார். இனி எடுக்க வேண்டிய மருந்துகளை நான் எழுதித்தரேன். அவரை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவருக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் உபசரிப்பும் இருந்தால் தான் பூரணமான குணம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அவரை அழைச்சிட்டு போயிடலாம். நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறேன். பண்ணிவிடுங்க டாக்டர். எஸ் சார். ஓகே.